வெல்கம் டு ஷாலினி ஸ்ரீதர் கிச்சன் இன்றைக்கி ஈஸியாக தந்தூரி இல்லாமல் நார்மல் கேஸ்லேயே நம்ம வந்து வீட்டிலையே எப்படி வந்து பட்டர் நான் செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் மெத்தடில் டேஸ்டியாக நம்ம செய்யலாம் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் அப்படியே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றது போலவே இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு சிக்கன் கிரேவி கூடயோ பன்னீர் பட்டர் மசாலாவோடையோ சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு நான் வந்து ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அடுத்து கால் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாமே கால் கால் ஸ்பூன் ஒரு கப்புக்கு கால் ஸ்பூன் தான் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த மெஷர்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பட்டரை உருக்கி வச்சுருக்கேன் இப்போ சேர்த்து நல்லா எல்லா மாவோடு சேர்கிறப்பில் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு விரலால் ஒரு நூறு எம்எல் பால் வந்து சேர்த்துக்கிறேன் இது காய்ச்சல் ஆற வச்ச பாலாக இருந்தாலும் சரி அப்படியே நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் சரி ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது இப்போது சேர்த்துட்டு நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் வே அதையும் நீங்கள் பால்லே கூட செய்யலாம் மாவை வந்து நல்லா சாஃப்டான தோவாக செஞ்சுக்கோங்க இப்படி உள்ளங்கையால் வச்சு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் விடாமல் நீங்கள் எந்தளவுக்கு இந்த மாவை சாஃப்டாக அந்த அந்தளவுக்கு நான் வந்து சாஃப்டாக வரும் இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு தொட்டு இப்படி வந்து உள்ளங்கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நான் வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக பசைஞ்சி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு ஈர துணி போட்டு குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஊற வைங்க நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரமே தாராளமாக ஊற வச்சேன் இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ நமக்கு தேவையான சைஸ் எடுத்து நம்ம திரட்டிக்கலாம் பாருங்கள் நல்ல சாஃப்டாக இருக்குது இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி விரலால் உள்ள தள்ளி உள்ள தள்ளி நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈவனாக வந்துடும் நமக்கு மாவு ஒரு கப்புக்கு அஞ்சு நாண் வரும் அஞ்சுலேருந்து ஆறு நாண் தாராளமாக வரும் இப்போ இதே போல் நான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டேன் இப்போ இந்த நாணை வந்து ஓவல் ஷேப்பில் திரட்டிக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்காது பெரும்பாலும் நான்னாவே அது வந்து ஓவல் ஷேப் தான் ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டிட்டு அப்புறமா ஓவல் ஷேப்பில் இந்த மாதிரி நீ நீளமாக தேய்ச்சிக்கலாம் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் தப்பமாக தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி அப்புறம் கழுஞ்சி இது ரெண்டையும் கரிஞ்சி இருக்கும் இதை வந்து சேர்த்துட்டு மேலே வந்து இந்த உருட்டுற கட்டையை வச்சு தேய்ச்சிடுங்க அப்போ தான் வந்து அது கீழே கொட்டாது இப்போ அதை திருப்பி வச்சு உள்ளங்கையில் பேக் சைடு ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஈரம் படுற மாதிரி தண்ணி போட்டு நல்லா த நல்லாவே ஈரம் போட்டுக்கோங்க அப்போ தான் அது வந்து தவால ஒட்டிக்கும் அடியில் வந்து அந்த நான் டெக்ஸ்சர் வரும் இதை வந்து மீடியமில் வச்சு குக் பண்ணி நமக்கு இந்த மாதிரி உப்பி வரும் மெதுவாக பாருங்கள் நல்லா பேன் ஹீட் ஆயிடுச்சுன்னா இப்படி மெதுவாக உப்பி வரும் உப்புனதுக்கப்புறமா நீங்கள் இந்த தவாவோடு சேர்த்து திருப்பி போட்டால் திருப்பி நீங்கள் காமிச்சாலும் சரி கேஸில் அது வந்து நல்லா மேலே நெருப்புப்பட்டு சூப்பராக வரும் என்னோட கேஸ் வந்து காயில் தான் இதுலேயும் நீங்கள் திருப்பி போடலாம் ஆனால் நான் வந்து ஈஸி வாஷனால் அப்படியே நான் தவாவிலேயே திருப்பி போட்டுக்கிட்டேன் இப்போ இது மேலே நான் வந்து பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இது நல்லா வந்து நமக்கு ஒரு நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் பாருங்க சூப்பராக ஈஸ்ட் எதுவும் சேர்த்தாமல் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு சிக்கன் கிரேவியோடயோ பன்னீர் பட்டர் மசாலா கூட சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பிடிச்சிருந்தால் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்